வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட் ஃபார்ம். மதுரையிலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம பொருள் வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொருள் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கம்பி வெடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு கம்பி வெளி போடுறது ஒரு முக்கிய பங்காக இருக்கும். ஏன்னா ஒரு பாதுகாப்பு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அதுலேயே இப்போ புதுசாக வரவங்க நிறையா பிரச்சனை சின்ன சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது புதுசாக தானே வந்திருக்காங்க, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அடியில் ஒரு காலடி விட்டு கட்டிடுறாங்க. அப்படின்றபோது முக்கால்வாசி நாய் தான் ஆடுகளை கடிக்கிறதுக்குள்ளே வருது. அது கடிச்சிட்டு விட்டால் கூட பரவாயில்ல, ஆள் இருந்தால் கடிச்சிட்டு ஓடி போயிடும். இதே இது ஆள் இல்லைன்னா கொன்றும், கொண்டு அது ஒரு இறையாகவே ஆக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த டைமில் நம்மளுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிரும். அதனால் நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி சிமெண்ட் சாக்கில் மண்ணெல்லி போட்டு போட்டு ஒவ்வொரு இடத்தாக கம்பி வெளியில் அடியில் பூராமே வச்சுக்கிட்டு வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லி போட்டு மெத்திடணும். மெத்திட்டோம்னா நாய்கள் வர்றதுக்கு எந்தவித இதுவும் இல்லை. நிறையா பேர் ஆடு தானே நினைப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு 3000 ரூபா மதிப்புள்ள ஆடு, இதே இது ஒரு 4 மாதம் கழித்து வாங்கி நல்லா வளர்த்து விற்றோம்னா அது ஒரு 8000 ரூபாய்க்காச்சும் குறைஞ்சபட்சம் போகும். நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வேலை பார்த்ததே ஒரு பகுதியில் பாதி தான் பார்த்தோம், பாதியிலே கால் வலிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால நான் வந்துட்டேன். இன்னும் ஃபுல் வீடியோ ஒரு இது மாதிரியே போடுறேன். அப்போ உங்களுக்கு எத்தனைக்கு எத்தனை பார்ட்டிஷனாக பிரித்தா கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி எத்தனை ஆடு சதுரடி 5x5 சதுரடியில் வளர்த்த ஒரு ஆடு வளர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே இது பெரிய ஆடுக்கு தான் 5x5 சொல்கிறேன். இதே இது சின்ன ஆடுனா கொஞ்சம் கம்மியாகும். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோ போடலான்ட்ருக்கோம். இதுவரை நம்ம ஆதரித்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.